வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம். பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மறுபடியும் இந்தியா வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி இந்தியன் டீமோட டாமினேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக இந்த செகண்ட் டேயோட ரிவ்யூ பார்த்துடலாம், அதாவது சம்மரி தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. நேற்று நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாங்க. விராட் கோலி அவுட்டு, ரோஹித் சர்மா அவுட்டு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவுட்டு, சுக்மன் கில் அவுட்டுன்னு இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்களோட விக்கெட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. பட் ஒரு பக்கம் நம்ம கேஎல் ராகுல் மட்டும் நின்று சூப்பராக ஆடினார். பட் அவருக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பே கிடைக்கல. பட் அவர் மட்டும் ஒரு சைடில் 70 ரன்கள் அடித்து இந்தியன் டீமுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணார். சரி, நாளைக்கு அவர் செஞ்சுரி அடிப்பாருன்னு எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் ஒரு பெரிய ட்ரீட் அண்டார் அப்படின்னு சொல்லலாம். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி ஒரு வழி அடிச்சிட்டாரு, த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். நேற்று கேஎல் ராகுல் ஆடின அந்த ஒரு நாக்கு கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அடிச்சே ஆகணும்னு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கரெக்டாக போன வருஷம் இதே டைமில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக செஞ்சுரி அடித்தார். அதேமாதிரி இப்போ மறுபடியும் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா தனியாக அவரோட சைடில் கேம் பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக ஆடினார். கரெக்டாக ஒரு 4 6 16 பவுண்டரி அடித்து 101 ரன்கள் பார்த்திங்கன்னா அடித்து அவுட் ஆகியிருக்காரு. டோட்டலாக இந்தியன் டீமோட ஸ்கோரும் 245 வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேஎல் ராகுல் இல்லைன்னா கண்டிப்பாக 200 கூட இந்தியா அடிச்சிருக்க மாட்டாங்க. கேஎல் ராகுல் கிட்டேன்னு ஒரு கிளாஸியான செஞ்சுரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணால் பவுலிங்கில் இதோட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்ம ஜஸ்பிரீத் பூம்ரா 2 விக்கெட்டு, சிராஜ் 2 விக்கெட்டுன்னு டோட்டலாக 5 விக்கெட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி இழந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிட்டாங்க. கரெக்டாக சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ 11 ரன்கள் லீடில் இருக்காங்க. அண்ட் இன்னுமே அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் இருக்குது. நாளைக்கு நம்ம இந்தியன் டீம் அவங்களோட 5 விக்கெட்டை எடுத்து மறுபடியும் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுவாங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவை பேட்டிங் பண்ண வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா மிச்சம் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. பட் இன்றைக்கி இந்தியன் டீம் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளாஸியான செஞ்சுரி போட்டிருக்காரு. அண்ட் இந்தியன் டீம் என்ன மாதிரி நாளைக்கு பவுலிங் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.